News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில நம்முடன் இருப்பது தென்காசியில் இருக்கக்கூடிய ப்ரோவிஷன் கண் மற்றும் விழித்திரை மையத்தினுடைய கண்புரை மற்றும் விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜகுமாரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல கண் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும், இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது மேம்? கண்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன்னா பார்வை இல்லைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கண்ணை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, சுகர் இருக்கிறவங்க முக்கியமாக கண் நரம்பில் சுகர் பாதிப்பு இருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அடிக்கடினா எவ்வளோ அடிக்கடினா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து கண் நரம்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு பைக் ஓடினா கூட ஹெல்மெட் போட்டு வைசர் போட்டுக்கணும். ஏன்னா கண்ணில் இந்த தூசி படலாம், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அதனால எப்பயுமே கண்ணை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லப்படுது, அப்படின்னா என்ன டாக்டர்? கண்ணீர் அழுத்த நோய் அப்படிங்கிறத குளோக்கோமான்னு சொல்லுவோம். குளோக்கோமாங்கிறது என்னன்னா, நமக்கு உடம்புல எப்படி பாடியில் ப்ரெஷர் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், அது மாதிரி கண்ணுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதை இன்ட்ராக்குலர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா நம்ம கண் நரம்பை பாதிக்கலாம். அது எந்த வித அறிகுறியும் இல்லாமல் உங்கள் கண் நரம்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்ணீர் அழுத்த நோய் இருக்காங்கிறத நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா தான் டாக்டர் செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம்? லைக் இத்தனை மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்குதா, இல்லை ஏஜ் ஃபேக்டர் எதுவும் இருக்குதுங்களா? அதில் 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து ஓப்பன் டைப், அது வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும். ஜென்ரலி 90% நரம்பு பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. அதனால தான் இந்த நோயை பார்வை திருடன், ஒளி திருடன், தீஃப் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 90% அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் பேஷண்ட்க்கு எந்த சிம்டமும் இருக்காது. ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கண்ணில் ப்ரெஷர் இருந்தால், இல்லை அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருக்காவது கண்ணீர் அழுத்த நோய் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணை செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினாலும் 40 வயசு ஆயிடுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. த அதர் டைப் வந்து க்ளோஸ் டைப், அது எந்த ஏஜ்லனாலும் வரலாம், கொஞ்சம் ஏர்லியாகவே கூட வரலாம். கண்ணில் பெயினோ இல்லாட்டினா கலர் கலராக தெரியும் மாதிரி, இல்லை ஒரு அன்ஈசினஸ் இருக்கும், ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், அப்படி இருந்ததுனாலும் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போது பொதுவாக வந்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு டாக்டர் இருக்கணும்? ஜென்ரலி 10-20 இதுதான் வந்து ரேஞ்ச். 10 mm ஆஃப் மெர்க்குரியிலேருந்து 20 வரை இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு 22 வரைக்கும் நார்மலாக இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணுறது தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரே வழி. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யாருக்காவது இந்த கண்ணீர் அழுத்த நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற எல்லோருமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்களா? ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இதை வந்து எப்படி சரி செய்யலாம் டாக்டர்? இந்த கண்ணீர் அழுத்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை எப்படி ட்ரீட் பண்ணி எப்படி சரி பண்ணுறது? அது 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. க்ளோஸ்ட் டைப்னால் லேசர் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லேசர் ப்ரொசீஜர், இது ஆப்ரேஷன்லாம் இல்லை, சின்ன ப்ரொசீஜரில் அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிற இடம் நேரோவாக இருக்கும், குறுகலாக இருக்கும். உள்ள கண்ணுக்குள்ளே இருக்கிற நீர் வெளியில் போகிற இடங்கள் வந்து குறுகலாக இருக்கும். அது ஒரு சின்ன லேசர் மூலமாக சரி பண்ணிக்கலாம். அதே இது ஓப்பன் டைப்பாக இருந்ததுன்னா மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். மெடிசின்ஸ்னால் கண்ணில் சொட்டு மருந்து ஊற்றி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இதை சரி பண்ணுறது வந்து லைஃப் லாங்காக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்ததுன்னா லைஃப் லாங்காக நம்ம ட்ரீட் பண்ணோம். எப்படி நமக்கு உடம்புல சுகர் வந்ததுன்னா லைஃப் லாங்காக எடுக்கணுமோ அதே மாதிரி ஆயுசுக்கும் வாழ்நாளுக்கும் கண்ணுக்கு சொட்டு மருந்து போட வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா சர்ஜரி பண்ணிக்கலாம். அது வந்து மருந்துனால் குணப்படுத்த முடியலை அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு மருந்து தேவைப்படாமல் கூட இருக்கலாம். அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்ணீர் அழுத்த நோய் வந்து கம்பல்சரி வந்துடுங்களா, இல்லை எப்படி? இல்லை, சுகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெயினாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். ஓகே ஓகே டாக்டர், இப்போ இந்த கண்ணீர் அழுத்த நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ட்ரீட் பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும்? கண்ணீர் அழுத்த நோயோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்வையே இல்லாமல் போகலாம். முதல்ல வந்து சைடில் இருக்க பார்வை, அதாவது பக்கவாட்டு பார்வைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாதிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சைடு விஷன் குறைஞ்சிட்டே வரும்போது நமக்கு குறையிறது தெரியாது. நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மறைவாக இருக்குது, இங்கே ஒருத்தவங்க நின்னாங்க ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் பேஷண்ட் வருவாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து பேஷண்ட்டுக்கு தன் கண் மறைவு வந்துருச்சுங்கிறத தெரியும் போது உள்ள ஆல்ரெடி ஒரு 90% பாதிப்பு வந்திருக்கும். ஸோ அப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு குழாய் வழியாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
அந்த குழாய்க்குள்ளே இருக்கிறது மட்டும் தெரியும், அந்த சைடில் இருக்க எதுவுமே தெரியாது. அப்போ ரோடை க்ராஸ் பண்ணும் போது சைடில் பஸ் வந்தால் கூட பேஷண்ட்க்கு தெரியாது. நம்ம நார்மலாக சைடில் பஸ் வந்தால் தெரியும்ல, ஆனால் பேஷண்ட்டுக்கு அது தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த நோயை ட்ரீட் பண்ணணும். இது ஒரு ப்ரீவென்டபிள் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், இப்போது அதே போல் கண் புரை அப்படின்னா என்ன டாக்டர்? கண் புரைங்கிறது முதல்ல ஒரு நோய் கிடையாது, ஒரு ஏஜிங் ஃபினாமினன். எல்லாருக்கும் முதிர் வயது ஆகும் போது எப்படி தோல் சுருங்குதோ முடி நரைக்குதோ அதுபோல் கண்ணில் இயற்கையாக நமக்கு ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணீர் மாதிரி கலர் இல்லாமல் இருக்கும். நாள் ஆக ஆக அதோட டிரான்ஸ்பரன்சி குறையும், அப்போ உள்ளே போகிற வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி தான் அது கண் புரையாக மாறுது. ஓகே டாக்டர், இந்த கண் புரை அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்குமே வருமா இல்லை எப்படி? எல்லாருக்கும் வயசாகிறதுனால எல்லாருக்கும் கண் புரை வரும், ஆனால் எந்த ஏஜில் வருதுங்கிறது தான் மாறும். ஒரு சிலருக்கு சீக்கிரம் வரலாம், ஒரு சிலருக்கு 75-80 வயது வரைக்கும் வராமையும் இருக்கலாம். ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால், அதாவது இப்போ நம்ம எடுக்கிற உணவு பழக்கங்கள், நமக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப மாறிட்டதுனால யங் ஏஜ்லேயும் ஒரு சிலருக்கு வருது. 40 வயசுலேயே கூட கேட்ராக்ட் வர்றவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்திருந்துருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சில நாட்டு வைத்தியங்கள் எதுலேயும் கூட இருக்கிற விஷயங்கள் அவங்க கண்ணை பாதிச்சிருக்கலாம். ஸோ அதனால் எதனால் பாதிச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, பட் கேட்ராக்ட் உருவாச்சுன்னா அதை சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன மாதிரி செஞ்சு சரி பண்ணலாம் டாக்டர்? இந்த கண் புரைக்கு ஒரே தீர்வு சர்ஜரி தான். ஆரம்ப கட்டத்தில் கண்ணாடி மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் ஒன்ஸ் புரை வந்துருச்சு அப்படின்னா உள்ளே போகிற வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம சர்ஜரி பண்ணால் மட்டும்தான், சர்ஜரி பண்ணி அந்த கண் புரையை நீக்கிட்டு உள்ளே ஒரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். உள்ளே வைக்கிற இன்ட்ராக்குலர் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ். நேச்சுரலாக இருந்த லென்ஸ் புரையாக மாறிட்டதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து வேறு ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை நாட்டு மருந்து இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறதுனால கூட கண்புரை வரலான்னு சொன்னீங்க. இதெல்லாம் கூட தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இதை தவிர்த்து என்னென்ன மாதிரியான காரணங்களால் இந்த கண்புரை வந்து வரும் டாக்டர்? ஒரு சில குழந்தைங்களுக்கு கூட பிறப்பிலேயே கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம், பிறப்பிலேயே கேட்ராக்ட் வரலாம். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பிறந்து ஒரு மாதம் 2 மாதத்துலேயே கூட ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரலாம். இன்னொரு டைப் டெவலப்மெண்டல் கேட்ராக்ட், வளர வளர கூட அவங்களுக்கு ஒரு சைல்டுஹுட்ல ஒரு 6-7 வயசில் கூட கண்புரை வரலாம். பட் மெயினாக வயசானதுக்கப்புறம் தான் வரும், அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்புரைக்கு வந்து ஒரே தீர்வு ஆப்ரேட் பண்ணுறது தான், அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த அறுவை சிகிச்சை செய்கிறப்போ மயக்க மருந்து ஊசி போட்டு மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை வந்து சொட்டு மருந்து அந்த மாதிரியான விஷயங்களாலையும் பண்ண முடியுங்களா? முந்தி காலத்தில் சர்ஜரி பண்ணும் போது ஊசி போட்டு அந்த கண்ணை மறத்து போனதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஓப்பனிங் எப்படின்னா ஒரு 7-8 மில்லிமீட்டர் சைஸ்க்கு பெருசாக ஓப்பன் பண்ணி அந்த மொத்த லென்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். இது பழைய ஸ்டைல். இப்போ வந்து ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் பண்ணுவோம், அப்படின்னா 2.2 மில்லிமீட்டர் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த குட்டி துளாய் மூலமாக உள்ளே இருக்கிற லென்ஸை வந்து அப்படியே ஃபேக்கோ எனர்ஜி மூலமாக மெல்ட் பண்ணி அதாவது கரைச்சி வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஜரியை நம்ம ஊசி போடாமல் சொட்டு மருந்துலேயே பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து கண்ணில் ஊசியான்னு உடனே பயந்துருவாங்க, அப்படி இல்லாமல் சொட்டு மருந்துலே அழகாக நம்ம சின்ன துளாய் மூலமாக லேசர் முறையில் நம்ம நீக்கிடலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கண்புரைக்கான அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமாவுமே வந்து கண் பார்வையில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் எதனால டாக்டர்? அதையும் நம்ம சரி பண்ண முடியுங்களா? கண் பார்வையில் வந்து குறைபாடுகள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்போ வரும்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே கண்ணீர் அழுத்த நோய் இருந்து நரம்பு பாதிச்சிருந்தாலோ, இல்லை சுகர்னால நரம்பு பாதிச்சிருந்தாலோ நமக்கு இந்த மாதிரி பார்வை குறைபாடு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் வரலாம். ஸோ உள்ள கண் விழித்திரையில் நீர் கோர்த்திருந்தாலும் பார்வை குறையலாம், இல்லை உள்ள என்ன காரணங்கள் இருக்கோ 90% அதை சரி பண்ணிடலாம். ஒரு சில நரம்பு நோய்களை வந்து நம்ம குணப்படுத்த முடியாது. இப்போ இந்த விழித்திரையில் நீர் கோர்த்துக்கிறது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? சுகர்னால தான் மெயினாக விழித்திரையில் நீர் கோர்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது, மருந்துகள் இது பண்ணலாம், இல்லை கண் விழித்திரைக்கான ஊசிகள் இருக்குது அது கொடுத்து நம்ம சரி பண்ணலாம். ஒரு சிலருக்கு சுகர் இல்லாமல் இரத்த குழாய் அடைப்பு இருந்தாலும் நீர் கோர்க்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தானாகவே நீர் கோர்த்துக்கலாம், அதையும் நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கண் நரம்பில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வரும், அதை எப்படி சரி செய்கிறது சொல்லுங்கள் டாக்டர்? சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் இரத்த கசிவு வரலாம், இல்லை நீர் கசிவு வரலாம்.
நீர்க்கசிவு வந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து மருந்துகள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கண் விழித்திரைக்கான ஊசிகள் எடுத்துக்கலாம். இந்த ஊசிகள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைமுக்கு தான் வேலை பார்க்கும். ஸோ சுகர் கண்ட்ரோலும் பண்ணுறது ரொம்ப அவசியம். இரத்த கசிவு ஏற்படுறது எப்போ வரும்னா ஒரு 4வது ஸ்டேஜ் போகும்போது தான். ஸோ சுகர் பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மைல்டு ஸ்டேஜில் இருக்குது, இல்லை மாடர்ன் ஸ்டேஜ்னால் சின்ன பொட்டு பொட்டான ரத்த கசிவுகள் குட்டி குட்டியாக வரும், அது பார்வையே பாதிக்காது. ஆனால் 3வது ஸ்டேஜ்லாம் போயிட்டாங்கன்னா நிரந்தர பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். கண் அதே இது 4வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா பெரிய பெரிய ரத்த கசிவுகள் வரலாம். ஸோ இந்த ரத்த கசிவுகளை வந்து நிறுத்துறதுக்கு கண்ணில் லேசர் பண்ணணும், அதை பிஆர்பி லேசர்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேசர் பண்ணும் போது இந்த ரத்த கசிவுகளெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். இதுக்கு கூட பேஷண்ட்டும் கண்ணில் இருக்கிற பாதிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சுகரை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் சுகர் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மேற்கொண்டு பார்வை இழப்பு வராமல் இருக்கலாம். இதையும் தாண்டி போச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலைன்னா பெரிய பெரிய இரத்த கசிவுகள் வந்து பார்வை முற்றிலுமாக மறைக்கலாம், இல்லைன்னா நரம்பு கட்டாகலாம். அப்படி இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை செய்து தான், ஆப்ரேஷன் பண்ணி தான் இதை சரி பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நம்ம ஃபண்டஸ் கேமரான்னு இருக்குது, அதாவது நரம்பு ஃபோட்டோ பிடிச்சி உள்ளே இருக்க ரத்த கசிவுகளை காமிச்சிடும். இந்தந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜ்லேருந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி லேசர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேஷண்ட்க்கு காமிச்சே சொல்லி கொடுக்கலாம். வெறும்னா நாங்கள் சொல்கிறதோட அவங்க நரம்பு அவங்க ஃபோட்டோலே பார்க்கும் போது ஓ இவ்வளோ பாதிப்பு இருக்கா, ஏன்னா எனக்கு பார்வை பாதிக்கலையே, பார்வைக்கு நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சென்டரில் பார்வை பாதிக்காத அளவுக்கு ஓரத்தில் ப்ளீடிங் இருக்கும், பேஷண்ட்டால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் நம்ம லேசர் பண்ணிட்டோம்னா காப்பாற்றிக்கலாம். அதனால் எந்த வித அறிகுறியும் இல்லாமல் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், அது வரலாம். திடீர்னு ஒரு நாள் இது ஒரு நூல் மாதிரி, இல்லை ஒரு அலை அலையாக தெரியலாம், இல்லை ஏதோ ஒன்று கருப்பாக வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லி தான் பேஷண்ட் வருவாங்க. அதுக்குள்ளே அவங்க 4வது ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ சுகர் இருக்கிற எல்லாரும் 6 மாதத்துக்கு ஒருக்க கண் நரம்பு செக் பண்ணி. ஓகே டாக்டர், இப்போது சுகர் இருக்கிற எல்லாருமே செக் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 வயசுலேயே வந்து சுகர் வருதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது இதே அளவு பாதிப்பு தான் இருக்குமா, எப்படி டாக்டர்? இளம் வயதிலே சுகர் வர்றவங்க தான் இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க 60 வயசுக்குள்ள 40 வருஷம் சுகரோட வாழ்ந்துருப்பாங்க. பொதுவாக 10 வருஷம் கழிச்சே சுகர் பாதிப்பு, 5 வருஷம் கழிச்சே கண் நரம்பில் சுகர் பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ அவங்க 40 வருஷமாக சுகரோடு இருக்கிறாங்கன்னா கண் நரம்பில் இருக்கிற பாதிப்பு 100% வரும். அதனால அவங்க வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கணும். பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கையோ கூட செக் பண்ண வேண்டியது வரலாம். தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் எங்களோட சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. நன்றி. நன்றி. இத்துடன் இன்றைய பதில் சொல்லுங்கள் சார் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.